கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீட்டில் இருந்து வடிவேலி வீட்டுக்கு ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருக்குதான் அந்த ஸ்வீட் கேஸ்லாம் என்ன இருந்துச்சு அது யாரோட ஸ்வீட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் இப்போ சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்குது நடிகரும் தேமுதிக தலைவருமா இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் கடந்த வாரம் இறந்து போயிட்டாரு அவருடைய இறப்புக்கு பல பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க ஆனா விஜயகாந்த் பெரிய ஆளான வடிவேல் அவர்கள் கடைசி வரைக்கும் விஜயகாந்த் முகத்தை வந்து அவர் பார்க்கவே இல்லை அதுக்காக அவர் மேல பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கோபம் மனசா இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் வடிவேலுவை எப்பயோ மன்னிச்சிட்டாராம் வடிவேல் நினச்சிருந்தா அவரும் கொஞ்சம் இறங்கி வந்து விஜயகாந்த் கிட்டே பேசியிருக்கலாம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் நேரில் வர பயமாக இருந்துச்சு தொண்டர்கள் வந்து எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தா பாதுகாப்போடு வந்திருக்கலாம் இல்லைனா ஒரு இன்டர்வியூ மூலியமாகவோ வீடியோ மெசேஜ் மூலியமாகவோ அவரோட இடங்கள் தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் வடிவேலவர்கள் எந்த விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணல அப்படிங்கிறது தான் மக்களோட கோபமாகவும் ஆதங்கமாகவும் இருக்குது இந்த நிலையில் விஜயகாந்த் அவர்கள் வீட்டிலேருந்து அவர் இறந்து போனதுக்கப்புறம் வடிவேல் வீட்டுக்கு ஒரு ஸ்வீட் கேஸ்னு அனுப்பப்பட்டிருக்குதான் அதில் முக்கியமான விஷயம் என்ன இருந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்வீட் கேஸே வடிவேலோடு தானா ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல வடிவேலு விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது திடீர்னு விஜயகாந்த் அவர்களுக்கு ஊருக்கு போட்டிருக்கா ஸ்வீட் கேஸ் தேவைப்பட்டிருக்கு அந்த நேரத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு வடிவேலு தன்னோட ஸ்வீட் கேச இதை வச்சுக்கோங்க நான் ஊருக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் வடிவேல் ஞாபகமா அந்த ஸ்வீட் கேஸை அவரே பத்திரமா வச்சிருக்காரா இன்னொரு பக்கம் அடிக்கடி பிறந்த நாள் அரசியல் விழாலாம் வரும்போது விஜயகாந்துக்கு வடிவேலு நிறைய பரிசுகளும் கிப்டும் கொடுத்துருக்காரு அது எல்லாத்தையும் வடிவேலோட நட்புக்கு ஆதாரமா அந்த ஸ்வீட் கேஸ்ல வச்சு பத்திரமா பாதுகாத்து வந்திருக்காரு இப்ப விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட பொருட்களாக சுத்தப்படுத்தும் போது அந்த சூட் கேஸ் அவர் ரூம்ல இருந்திருக்குதான் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த சூட் கேஸை பத்திரமா வடிவேலு வீட்டுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க அந்த சூட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்து வடிவேலு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது இருக்கிறதாவும் தான் கூட சண்டை போட்டிருந்தாலும் இத்தனை வருஷம் அந்த ஸ்வீட் கேஸை பத்திரமா பாதுகாத்தது தான் கொடுத்த கிஃப்ட் பரிசெல்லாம் அவர் வந்து இத்தனை வருஷமா வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வடிவேல எமோஷனாக ஃபீல் பண்ணிக்கிறதாவும் ஒரு சில தகவல் வெளிவந்திருக்கு விஜயகாந்த் அவரோட இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க